பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அரவிந்த் இருக்காரா? ஆம், அவர் இப்போதான் ஃபேக்ட்ரிக்கு போனார். நீங்க? என் பேர் குணா, நான் அவரோட காலேஜ் கிளாஸ்மேட். இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. அவர் எதுவும் சொல்லல, கொஞ்சம் இருங்க. சரி. என் வாய்ஸ கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. அதான் நீ டீல முடிச்சுக்கலாம் சொல்லிட்டியே, அதனாலதான் மொத்தமா முடிச்சிடலாம்னு கிளம்பி வந்துட்டோம். எப்போ எந்த செகண்ட்ல இந்த குழந்தை நீ வேணான்னு சொன்னியோ அப்பவே தெரிஞ்சு போச்சு. எப்ப வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் எங்களை காட்டி கொடுக்க போறேன்னு. தப்பு பண்ற நீ. ஆமா, தப்பு பண்ணிட்டேன். அவர்கிட்டயும் வெற்றிக்கிட்டயும் சொல்லாம விட்டுட்டேன். தெரியாமையா இவ்வளவு பண்ணுவோம்? அதுவும் ஒரு த்ரில் தான். இமோஷனலா நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஜான், சொல்லு. அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்கா, நீ தான் சொல்லணும். ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சரி. அப்ப எங்க பாரு, நம்ம டீல வேணா கேன்சல் பண்ணிக்கலாம். நீ எனக்கு பணம் எதுவும் தர வேணாம். ஆனா உன் வயிற்றுல வர குழந்தைய நீ ஒன்றும் பண்ணக்கூடாது. பிறக்க போற குழந்தைக்கு வேணா அவன் புருஷன் அப்பாவா இல்லாம இருக்கலாம், ஆனா நீ தானே அம்மா. கடைசி வரைக்கும் நீ, உன் புருஷன், உன் குழந்தை எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போங்க. இப்ப சொல்லு, குழந்தை வேணுமா வேணாமா? சாரி சார். ஏயா, சார் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? துப்பாக்கிய பாதுகாப்பா பாத்துருக்கணும். நம்மளுடைய கேர்லெஸ், அவன் எடுத்து நம்மளும் சுட ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை சார், அவனை சுட்டு நம்மளே தான் காப்பாத்திட்டார். தேங்க்யூ சார். சார், ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சா? ஆமா சார். முட்டா சொல்றான்பா, டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து அப்படியே வாங்கிட்டு வந்துருவியா? அது சார்ஜ் ஆயிருக்கா, பேட்டரி இருக்கா, கண்டிஷன்ல இருக்கா, செக்அப் பண்ணி வாங்கிட்டு வர மாட்டியா? அது சர்வீஸுக்கு போக வேண்டியதுயா? வாங்கிட்டு வந்து தாலியா இருக்கிறேன். இப்ப பாதி மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவன் பேசுன வரைக்கும் தான் அவன் சுட்டது ரெக்கார்ட் ஆயிருக்காரு. சாரி சார், யூஸ்லெஸ் ஃபெலோஸ், ஐ ஆம் எக்ஸிட். சார், வரம் ஹாஸ்பிட்டல்ல ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் பண்ணிக்கிட்ட மொத்த கப்பல்ஸோட டீடைல்ஸ் இந்த சிஸ்டம்ல இருக்கு சார். அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தானா? எஸ் சார். சார், அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் இருக்கிற எல்லா ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸோட சாஃப்ட்வேர்ஸை ஹேக் பண்ணி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார்.
சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் வெட்ரி, நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் விஷயமா கேட்டு இந்த ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. இறந்து போன மூணு பேரோட வயிற்றுல இருந்த கருவுக்கு காரணமான அந்த மேல் டிஎன்ஏ அவங்க ஹஸ்பண்டோட கிடையாது. தெரியும் டாக்டர். அண்ட் ஒன் மோர் ஷாக்கிங் நியூஸ், இறந்து போன அந்த மூணு பேரோட கரு உருவாக காரணமா இருந்த அந்த மேல் டிஎன்ஏ ஒரே ஒருத்தரோட தான். லீகலா இது சரினாலும் மூணு பேரும் இறந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டரையோ இல்ல உயிரணுக்குள்ள கொடுத்த அந்த ஸ்பெர்ம் பேங்கையோ கேட்டா யாரு என்னங்கிற டீடைல்ஸ் கிடைச்சிடும். கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு டாக்டரா எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சு தெரியாம நான் பண்ணிருக்கேன். நானே பண்ணாம இருக்க முடியுமா? சுஜி மூலியமா குழந்தை பெத்துக்கணும். அவ அவ என்ன அப்பான்னு கூப்பிடணும். உன்ன மாதிரி என் குழந்தையும் இருக்கணும்னு என்ன தலையெழுத்தா? பிறக்க போற குழந்தையாவது எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணுமோ நான் அப்படி பெத்துக்கிறேன். புரியுதா? புருஷன் ஃபேமிலி குழந்தைன்னு உங்களுக்குலாம் அடிமையா இருக்கணுமா என்ன? குழந்தை பெத்துக்கிறதுக்கு புருஷனும் தேவையில்லை, இன்னொருத்தனோட படுக்கணும்னு அவசியமும் இல்லை. யாரோ ஒருத்தனோட வெறும் 23 குரோமோசோம்ஸ் போதும். இல்ல சுஜி, இது வேணாம். எனக்கு நம்ம குழந்தை வேணும். முடியாது. அப்பா டைவர்ஸ் பண்ணு, இல்ல பேருக்கு வேணா நீ அப்பாவா இருந்துக்கோ. நான் அப்பாவை கூடாது டிசைட் பண்றதுக்கு நீ யாருடி? சொன்ன எல்லாருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் பண்ணும் தானே, உனக்கு எனக்கு யாரா இருந்தாலும். ஹலோ.